ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொக்கி பக்கமும் கொக்கி பக்கத்தோட ஆப்போசிட் சைடு எப்படி தைக்கிறது தான். ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியலன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது துணியை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோட கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. இப்போ பட்டன்னாலும் இதே மெத்தடில் தான் தைக்கணும், கொக்கினாலும் நம்ம இதே மெத்தடில் தான் தைக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு நம்ம பட்டனு காஜா அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இப்போ அதுக்கான வீடியோ தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடு எடுத்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு எப்பயுமே பொறுத்தளவில் துணியை மேலே வச்சு தான் தைக்கணும். இப்போ கொக்கியாக இருந்தாலும் சரி, பார் கட்டர் அதாவது பட்டன்னால் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து காஜா வரும். கொக்கியாக இருந்தாலும் சரி, காஜாவாக இருந்தாலும் சரி, துணியை மேலே வச்சு தான் தைக்கணும். இப்படி தைக்கும் போது ரெண்டு துணியை மேலே வச்சு ஒரு இன்ச்சுக்கு மேல் பக்கமாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ரைட் சைடு நம்மளுக்கு துணி இருக்கக்கூடாது, எல்லா துணியுமே எக்ஸ்ட்ரா தான் லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அதாவது இடது கை பக்கம் தான் இருக்கணும் எல்லா துணியுமே. அதாவது நம்ம ஒரு 2.5 இன்ச்சில் துணி எடுத்து ஒரு பீஸ் எடுத்து மேலே வச்சு தைக்கிறோம்ல, அந்த பீஸுமே வந்து இடது கை பக்கம் தான் இருக்கணும். இப்போ மேலே நான் மடக்குனதை திருப்பி விட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு ஈவனாக இருக்கணும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து எண்டிங் முடிக்கிற வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்கணும், 1 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ வந்து நான் படிமான தையல் போடுறேன். படிமான தையல் எப்பயுமே எக்ஸ்ட்ரா வைக்கிற துணி மேலே தான் இருக்கணும். நம்ம இந்த துணி வந்து எவ்வளோக்கு எடுக்கணும்னா, அகலம் 2.5 இன்ச்சையும் உயரம் வந்து எவ்வளோ கொக்கிப்பார், ஒரு சில ப்ளவுஸ்லலாம் உயரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில ப்ளவுஸ்லாம் உயரம் கம்மியாக இருக்கும், அந்த உயரத்தை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ படிமான தையல் போட்டுட்டேன், உள் பக்கமாக மடிச்சுக்கிறேன். இப்போ உள் பக்கத்துலேருந்து தான் தையல் போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி இடத்துலலாம் ரஃப் தையல் போடணும். அதே மாதிரி திருப்பி, ஏன்னா கனமாக இருக்குது, அதனால் அந்த இடத்துல ரஃப் தையல் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நம்ம இழுத்து ப்ளவுஸை போடுறப்ப பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் ரஃப் தையல் போடுறது. சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக தைங்க. ஒரு தையலை ஆரம்பித்து ஒரு தையலை முடித்தா தான் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. எந்தளவுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கணுமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்கும் இருக்கணும். இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து இடது கை பக்கம் உள்ளது. இதுதான் வந்து இதில் தான் நம்ம வந்து கொக்கி கட்டுவோம். அப்படி இல்லையா, பட்டன் ஜாக்கெட்டாக இருந்தால் காஜா கட்டுவோம். இப்போ இதே இது வந்து வலது கை பக்கம் வந்து துணி எடுத்த கப் ஷேப் எடுத்தாச்சு. 2.5 இன்ச்சு அகலத்துக்கும் உயரம் வந்து கொக்கிப்பாரோட உயரம் எவ்வளோக்கும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் வந்து துணியை அடியில் வச்சிடணும். அடியில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா எந்த துணியுமே வலது கை பக்கம் இருக்கக்கூடாது. மேலே நம்ம வந்து 1 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுட்டு கீழே 1 இன்ச்சு அளவுக்கு மடக்கிறது துணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு வலது கை பக்கம் எந்த துணியுமே இருக்கக்கூடாது, ரைட் சைடு எந்த துணியுமே இருக்கக்கூடாது. எல்லா துணி நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற 2.5 இன்ச்சு துணியோட மீதமுள்ள துணியுமே வந்து நம்ம இடது கை பக்கம் தான் இருக்கணும். கீழேருந்து மடக்கிறேன். மடக்கிட்டு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் தையல் போடுறேன். பட்டன் ஜாக்கெட்டாக இருந்தால் இது வந்து வலது கை பக்கம்தான் பட்டன் வரும். அதனால் நம்ம வந்துட்டு இப்போ லைனிங் துணியாக இருந்தால் மேலேயும் மடக்கலாம். இதில் நார்மல் ப்ளவுஸ்னால நான் மேலே மடக்காமல் சைடில் மட்டும் மடக்கி 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் லைட்டாக தான் மடக்கிறேன். மடக்கிட்டு இப்போ சப்போஸ் உங்களுக்கு மேலே நிறையா துணி இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு அளவுக்கு மடக்கி அந்த மடக்குனதில் ஏற்கனவே போட்ட தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அதே மாதிரி கீழே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மடக்கிற இடத்துல துணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா மேலே மடக்கின மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு மடக்கிட்டு கீழே மடக்கணும். நம்ம ஒரு இடத்துல மடக்கிட்டு ஊசியை குத்திட்டோன்னா அதுக்கப்புறம் வரிசையாக மடக்கக்கூடாது, அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு துணியை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு மடக்குங்க. மடக்கி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு ஒரே ஈவனாக இருக்கணும் இல்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி அது ஒரே ஈவனாக 1 இன்ச்சு அளவுக்கு கம்பல்சரி அந்த இடத்துல துணி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம போடுறப்ப தையல் போடுறப்ப ஏற்கனவே போட்ட தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது, அந்த தையல் மேலேயே வச்சு நம்ம தையல் போடணும். போட்ட தையல் மேலேயே தையல் போட்டுட்டு ரஃப் தையல் முடிக்கிறப்பையும் ரஃப் தையல் போட்டுருங்க.
போட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போடணும். அந்த தையல் வந்து உள்ளார நம்ம கால் இன்ச் விட்டு தச்சிருப்போம்ல அந்த துணி மேலே விழுகிற மாதிரி போடணும். ரொம்ப தள்ளி என்னோடய ரைட் சைடு பக்கம் வந்து தள்ளி போடக்கூடாது, லெஃப்ட் சைடு பக்கம் தான் போடணும். தச்சு முடித்தோடனே இடது கை பக்கம் தச்சதையும் வலது கை பக்கம் தச்சதையும் வச்சு பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா மேலே விட்ட துணியை வெட்டி விட்டுற வேண்டியதுதான். தேங்க்யூ.